பசி இருந்தாலும் நான் வறண்டு போனாலும் குரல் மட்டும் சிறப்பாக ஒழித்துக் கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத மத்திய அரசை கண்டித்து இன்று காலை துவங்கி முடிவிருக்கும் இந்த உண்ணாவிர நிகழ்ச்சிக்கு வருகை தந்து அதை துவக்கி வைத்து பேசி சென்றிருக்கின்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் அன்றைய திரு எஸ் திருநாவுக்கரசு அவர்களை இந்த நிகழ்வை சிறப்பாக பசியோடு இருப்பவர்களை நீங்கள் புசிக்கச் செல்லலாம், உங்கள் போராட்டம் வெற்றி பெறும் என்று அதை முடிவுக்கு கொண்டு வர இருக்கின்ற என் அன்பு சகோதரர் அன்பு ஐயா தமிழ் மாநில காங்கிரசின் தலைவர் திரு ஜி கே வாசன் அவர்களை இங்கு காவிரி மேலாண்மை வாரியத்தை பற்றியும் அதை ஏன் அமைக்கவில்லை என்பதையெல்லாம் 1892 முதல் துவங்கிய இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கும் நிலையில் புள்ளி விவரங்களோடு இங்கு பேசி சென்றிருக்கின்ற அன்பு சகோதரர்கள் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வடசென்னை மாவட்ட செயலாளர் திரு என் மூர்த்தி அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த மத்திய குழு உறுப்பினர் திரு வரதராஜன் அவர்களே, நேற்றைய தினம் முதலிலேயே எங்களுக்கு வாழ்த்து தெரிவித்து இந்த உண்ணாவிரத நிகழ்ச்சி வெற்றி பெறும் என்று வாழ்த்து தெரிவித்த என் அன்பு சகோதரர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களே, இங்கு சிறப்பாக எந்த காரணத்திற்காக காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க முடியாத சூழல் உருவாகி இருக்கிறது என்பதை புள்ளி விவரத்தோடு அதில் அமைந்திருக்கின்ற சூட்சமத்தை எல்லாம் கர்நாடகாவில் நடக்கின்ற தேர்தலை முன்னிட்டு அங்கு யார் ஆட்சிக்கு வந்தாலும் காவிரி நதியை தமிழகத்தில் வராது என்பதை தெளிவாக எடுத்துரைத்து சென்றிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் என் அன்பு சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்களே, இங்கு சிறப்புரையாற்றி அவர் சென்றிருக்கின்ற தமிழக பாலியல் கட்சியின் மாநில தொழிற்சங்க தலைவர் சிவராமன் அவர்களே, தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் சென்னை மாவட்ட செயலாளர் லோகநாதன் அவர்களே, மனிதநேய ஜனநாயக கட்சியின் மாநில பொருளாளர் ஆர்என் ரசீத் அவர்களே, பெரும்பலூர் மக்கள் கட்சியின் பொருளாளர் திரு புலல் தர்மராஜ் அவர்களே, உங்களுக்கு வாழ்த்து கடிதம் அளித்திருக்கின்ற திராவிட கழகத்தின் தலைவர் அன்பு ஐயா திரு கி வீரமணி அவர்களே, இங்கு சிறப்பாக பேசி என்னை நட்பை பாராட்டி சட்டமன்றத்தில் என்னோடு அருகிலமிருந்து நாங்கள் அளவுலக காலத்தையெல்லாம் சுட்டிக்காட்டிய என் அன்பு சகோதரர் அகில இந்திய கார்ப்பரேட் பிளாக்கின் தலைவர் திரு பி கதிரவன் அவர்களே, தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் தலைவர் கொளத்தூர் ரவி அவர்களே, ஆதி மக்கள் கட்சியின் தலைவர் அன்பு வெங்கடேஷ் அவர்களே, தமிழ் தமிழர் இயக்கத்தின் தலைவர் திரு பாலன் ராமச்சந்திரன் அவர்களே, தமிழ்நாடு மதுபிடிப்போர் விழிப்புணர்வு சங்க மாநில அமைப்பாளர் திரு எம் எஸ் ஆறுமுகன் அவர்களே, தமிழ் தேசத்தின் நிறுவன பொதுச் செயலாளர் திரு விஸ்வநாத் அவர்களே, காமராஜர் பொற்கோவில் குழு நிறுவனர் திரு மு சுரேஷ்குமார் அவர்களே, இந்திய இணை முஸ்லீம் லீகின் மாநில செயலர் திரு கே எம் நிஜாமுதீன் அவர்களே, அகில இந்திய நாடார் சக்தியின் தலைவர் திருமதி விஜயா சந்திரசேகர் அவர்களே, சென்னை பெரும்பலூர் காமராஜர் நட்புணி மன்ற மாநில தலைவர் திரு திருப்பதி அவர்களே, இங்கு உணர்ச்சியோடு பேசி அமைந்திருக்கின்ற பயிற்சியாளர் இயக்குனர் தயாரிப்பாளர் சண்டை பயிற்சியாளர் அன்பு சகோதரர் ஜாகுவர் தங்கம் அவர்களே, தமிழ்நாடு வணிகர் சங்கத்தின் சங்கங்களின் பேரவைத் தலைவர் அன்பு அண்ணன் வெள்ளையன் அவர்களே, மற்றும் இங்கு ஐயா வாசன் அவர்களும் வருகை தந்திருக்கின்ற சுரேஷ் அவர்களே, கோவை தங்கன் அவர்களே, விடிய சேகர் அவர்களே, அண்ணாநகர் ராம் அவர்களே, சென்னை நந்தி அவர்களே, மற்றவர்களும் வருகை தந்திருக்கின்ற மாவட்ட செயலாளர்களே, சமத்துவ மக்கள் கட்சியின் பொருளாளர் அன்பு சோழர் ஏ எம் சுந்தரேசன் அவர்களே, முதன்மை துணை பேச்சாளர் சண்முக சுந்தரம் அவர்களே, சிறந்த கருத்தை பதிவு செய்து அமைந்திருக்கின்ற எங்கள் இயக்கத்தின் கொள்கை பரப்புச் செயலர் அன்பு சகோதரர் விவேகானந்தன் அவர்களே, எங்கள் இயக்கத்தின் துணை பொதுச்செயலர் அன்பு சகோதரர் சுந்தர் அவர்களே, துணை பொதுச்செயலர் ஈஸ்வரன் அவர்களே,
துணை பொதுச் செயலாளர் இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் இயக்கத்தின் துணை பொதுச் செயலாளரும் இந்த விழாவை சிறப்பாக நடக்க வேண்டும் என்று கண்ணும் கருத்துமாக இரண்டு மூன்று தினங்களாக உழைத்துக் கொண்டிருந்த அவருடன் சேர்ந்த மற்ற மாவட்ட செயலர்களுடன் சேர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கின்ற நன்றி சகோதரர் ஜேவியர் அவர்களே, மாநில இளைஞரணி செயலாளர் பிரான்சிஸ் அந்தோனிராஜ் அவர்களே, வர்த்தகணி செயலர் ஜோதி நாதன் அவர்களே, வழக்கறிஞர் செயலாளர் குமார் அவர்களே, தலைமை நிலைய செயலாளர் மாநில மகளிரணி துணைச் செயலாளர் அன்பு சகோதரர் பாகரதி அவர்களே, மாநில கலை இலக்கிய மணி செயலாளர் என் ராஜேந்திரன் அவர்களே, மாநகரச் செயலாளர் நோயல் அவர்கள் அக்கு நோயல் அவர்களே, வர்த்தகணி துணைச் செயலாளர் ஆதித்தன் அவர்களே, வழக்கறிஞர் துணைச் செயலாளர் செல்வம் அவர்களே, மாநில வழக்கறிஞர் துணைச் செயலாளர் பூவை செல்வம் அவர்களே, மாநில இளைஞரணித்துறைச் செயலாளர் திரு ஜெயராஜ் அவர்களே, மாநில மாணவணித்துறைச் செயலாளர் நட்சத்திர வெற்றி அவர்களே, மாநில மருத்துவரணி துணைச் செயலாளர் அன்பு சகோதரர் கிரிபாபு அவர்களே, மாநில தொழிற்சங்க துணைச் செயலாளர் சூரியராஜன் அவர்களே, மற்றும் மாவட்ட செயலாளர்கள் விஜயன் அவர்களே, முருகேச பாண்டியன் அவர்களே, பாலகிருஷ்ணன் அவர்களே, கிச்சா ரமேஷ் அவர்களே, புரசை நாகப்பன் அவர்களே, ஆண்டனி அவர்களே, சந்திரகுமார் அவர்களே, தக்காளி முருகேசன் அவர்களே, சந்திரபோஸ் அவர்களே, தயூர் ரமேஷ் அவர்களே, எஸ் எஸ் பன்னீர்செல்வம் அவர்களே, பொன்வேல் அவர்களே, பி எஸ் முருகேசன் அவர்களே, பிரகாஷ் அவர்களே, ஞானதாஸ் அவர்களே, சசிகுமார் அவர்களே, மூர்த்தி அவர்களே, ஆரணி சங்கர் அவர்களே, செந்தில் முருகன் அவர்களே, கோவிந்த்சாமி அவர்களே, ஆனந்தராஜ் அவர்களே, சீனிவாசன் அவர்களே, சின்னசாமி அவர்களே, வேலுமயில் அவர்களே, சுரேஷ் காந்தி அவர்களே, பாக்யராஜ் அவர்களே, மற்றும் வருகை தந்திருக்கின்ற மாவட்ட செயலாளர்களே, மற்றும் ஒன்றிய நகர பகுதி செயலாளர்களே, சமத்த சொந்தங்களே, வருகை தந்து சென்றிருக்கின்ற மருத்துவ சங்க நிர்வாகிகளே, என் அன்பு சகோதரர் அறிநாடார் அவர்களே, மற்ற அருகே வருகை தந்திருக்க அன்பு சகோதரர்களே, சமத்துவ சொந்தங்களே, பத்திரிகை சேவர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, புகைப்பட நிபுணர்களே, சிறப்பு அழைப்பாளர்களே, பொதுமக்கள், பெரியவர்களே, தாய்மார்களே, காவல்துறை நண்பர்களே, செல்போன் பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்று கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறுதியாக பேசும்போது அனைவரும் பேசுகின்ற கருத்தை மீண்டும் வலியுறுத்துகின்ற சூழல்தான் இறுதியாக பேசுவதற்கு வரும். இருப்பினும் இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதின் அவசியத்தை தொடர்ந்து மக்களிடம் எடுத்துச் சென்றால்தான் அது வலிவு பெற்று காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் மத்திய அரசுக்கு உருவாகும் என்ற அடிப்படையில் தான் இந்த உண்ணாவிரத நிகழ்ச்சி. இந்த உண்ணாநோபு நிகழ்ச்சிக்கு ஒரு தலைவன் அழைக்கிறான் என்று பல தலைவர்களும் வந்து வாழ்த்து சென்றிருக்கிறார்கள் என்று நினைத்து விடாதீர்கள். இங்கு தமிழினம் ஒன்று கூடியிருக்கிறது, தமிழன் ஒன்று கூடியிருக்கிறான், தமிழ் பற்றியுள்ளவர்கள், தமிழக மக்களுக்காக அயராது உழைப்பவர்கள் ஒன்று கூடுகிறார்கள் என்ற எண்ணத்தில் தான் அனைவரும் இங்கு வந்திருக்கிறார்கள். இங்கு ஒருமித்த கருத்துடன், அனைவருக்கும் ஒற்ற கருத்துடன் காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்தே தீர வேண்டும் என்ற அடிப்படையிலே, தமிழக மக்களுக்கு அது வலியுறுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அனைவரும் இங்கு வாழ்த்து தெரிவித்து அந்த கருத்தை வலியுறுத்தி சென்றிருக்கிறார்கள். ஆக காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதின் அவசியம் இங்கு ஏதோ சில கட்சிகளுக்கு தான் அது உணர்வது நமக்கெல்லாம் இல்லை என்று மக்கள் நினைத்துவிடக்கூடாது என்ற அடிப்படையில் தான் அனைத்து கட்சிகளும் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்பதை மக்களிடம் எடுத்துச் செல்கிறார்கள். இதைத்தான் மேட்டூர் அணை முதல் மயிலாடுதுறை வரை கிட்டத்தட்ட சட்டையர் குறை ஏறத்தாழ ஒரே வார்த்தை தான். அன்னைக்கு அதையை பார்த்து பார்த்து பேசி கேட்டோன்னு மயங்கிட்டீங்க. ஒரே வார்த்தை மூணு தடவை சொன்னா என்னன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. மேட்டூர் அணை முதல் மயிலாடுதுறை வரை 400 கிலோமீட்டருக்கு மேல் இருவர் இருக்கிற வாகனமும் காரில் பயணித்தும் நேரடியாக மக்களை சந்தித்தும் அந்த டெல்டா பகுதிக்குரிய ஒரு பிரச்சனை என்று நினைத்து விடாதீர்கள். இது தமிழக மக்களுக்கான பிரச்சனை, நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு பிரச்சனை இல்லைன்னு நினைக்காதீங்க. அது நம்ம வீட்டு பிரச்சனை நினைச்சாதான் நாம் சிறப்பாக வாழ முடியும் என்ற எண்ணத்தை பதிவு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அது விவசாயிகளின் பிரச்சனை மட்டுமல்ல, இது ஒட்டுமொத்த தமிழகத்தின் பிரச்சனை, தமிழர்களின் பிரச்சனை, தமிழ் மக்களின் பிரச்சனை என்பதை எடுத்துக்காட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த பயணம் அமைந்தது, சிறப்பாக அமைந்தது. அதற்கு மீண்டும் என்னுடைய இயக்கத்தின் முன்னோடிகளுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த பயணத்தின் போது
அந்த விவசாய குடி மக்கள் படுகின்ற துன்பத்தை பார்த்தால், நான் பலமுறை சொல்லியிருக்கின்றேன், பிரிக்ஸ் நாடு என்று சொல்கின்றோம், முன்னேறி கொண்டிருக்கிற நாடு வரிசையிலே நாமும் இருக்கின்றோம். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா என்று இருந்து கொண்டிருக்கும் போது பொருளாதார அடிப்படையில் நாம் அனைவரும் உயர்ந்து கொண்டிருக்கின்றோம். பொருளாதார அடிப்படையில் உயரும் போது நாளை அனைவரும் பொருளாதாரத்தில் உயர்ந்து விடுவோம். தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் தங்க தட்டு இருக்கும், உண்பதற்கு உணவு இல்லாத போகின்ற சூழல் உருவாகிவிடும் என்பதை சுட்டிக்காட்டும் அடிப்படையில், விவசாயம் தான் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பு. இங்கு பேசி அந்த ஜவஹர் சொல்லி சென்றார், பதட்டத்துடன் சொன்னாலும் சொன்ன கருத்து உண்மை. விவசாயம் இல்லையே நாம் இல்லை. நாளை சாப்பாடு யாருமே தொழிற்சாலைகளை உருவாக்குறோம். அன்பு சகோதரர் சீமான் பேசுகிறே சொன்னார்கள், ஏன் தொழிற்சாலைகளை உருவாக்குவதை தடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள், தொழில் வளத்தை ஏன் பறிக்க விடாமல் தடுக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். எல்லாரும் தொழிற்சாலை சொல்லி அனைத்து நாடுகளும் தொழிற்சாலைகளும் தொழிலாளிகளை உருவாக்குவதில் பயணித்து விட்டால் விவசாயம் யார் கவனிப்பா, சாப்பாடு யார் போடுவா என்ற ஒரு சிந்தனை வர வேண்டும் அடிப்படையிலும். என ஒரு நாடு சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் விவசாயம் சிறப்பாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பூமி தான் தமிழகம். தமிழகத்திலே விவசாயம் மிக அருமையாக நடந்து கொண்டிருந்த நாடு. சொன்ன யானை கட்டி போரடித்த காலம் சென்று விட்டது. இனி பூனை கட்டி போரடித்தாலும் நடக்காது கூட. அந்த விவசாயம் போயிட்டு இருக்கு. அதனால தலையாய கொள்கை வீட்டுக்கு ஒரு விவசாயியை உருவாக்க வேண்டும் என்பதுதான் சமத்துவ மக்கள் கட்சியின் தலையாய கொள்கை. ரிவர்ஸ் மைக்ரேஷனை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அது நடந்துட்டு இருக்கு, நடைமுறையில் வந்து கொண்டிருக்கிறது. ரிவர்ஸ் மைக்ரேஷன் என்று சொல்லும் போது அனைவரும் வாய்ப்புகளை தேடி, அது வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், அவர்களின் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற அடிப்படையாக இருக்கட்டும், அவர்கள் நகர்ப்புறத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அது என்ன நடக்கிறது, நகர்ப்புறத்துக்கு வரும்போது இங்கு நகரங்கள் வீக்கம் அடைந்து விடுகின்றன, வெடிக்கின்ற சூழல் உருவாகி விடுகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி பிரச்சனை அதிகமாகும். அது மட்டுமல்ல, நீங்கள் உங்கள் ஊரை விட்டு கிராமத்தை விட்டு நகர்ப்புறத்துக்கு வந்து விட்ட பிறகு அங்கே உங்கள் விவசாய நிலங்களை பார்ப்பதற்கு ஆள் இல்லாமல் போடுவாங்க. ஆக நான் என்ன சொல்கிறேன் என்றால், அனைத்து கிராமங்களையும் கட்டுமான பணிகள் சிறப்பாக நடந்து, ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் the infrastructure development should happen in the villages. மகாத்மா காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார், கிராமப்புறங்களை நீங்கள் சீர்படுத்தினால் அது நாட்டை சீர்படுத்தி போலாகும் என்று சொல்லியிருக்கிறார். ஆக அந்த கிராமப்புறத்தில் அந்த விவசாயம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் ரிவர்ஸ் மைக்ரேஷன். ஆக நகர்ப்புறத்திலிருந்து இளைஞர்கள், படித்தவர்கள், மாணவர்கள் அனைவரும் கிராமத்திற்கு சென்றால் அங்கு கட்டுமான பணிகள் சிறப்பாக நடந்து, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் சிறப்பாக இருந்தால், அங்கு ஐடி படிக்கின்ற மாணவன் ஐடி கற்றுக்கொண்டு ஐடி கம்பெனியில் வேலை செய்ய போறவன் அந்த ஐடி கம்பெனி அங்கே உருவாக்கிட்டோம்னா ஐடி வேலையும் பார்ப்பான், அவங்க அப்பா வச்சிருக்க விவசாயத்தையும் பார்ப்பான். விவசாயத்தை வந்து வித்திருப்பான், அந்த விலை நிலத்தை விற்க மாட்டார்கள். அந்த நிலைக்கு தள்ளுகின்ற சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த காவிரி மேலாண்மை வாரியம் 1924 முதல் 50 எல்லா விவரத்தையும் அண்ணன் திருமாவர்களும் சீமான் அவர்களும் எடுத்துரைத்தார்கள். 50 காலத்துக்கு பிறகு தொடர்ந்து பிரச்சனைனா 1892 பிரச்சனை உருவாகிட்டது. மைசூர் மகாராஜாவிலிருந்து மெட்ராஸ் மாகாணங்கள் இருக்கும்போது கூட இந்த தண்ணீருக்காக பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இப்போது நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனை, தண்ணீர் பகிர்ந்து கொள்வதில் உள்ள பிரச்சனை அரசியல், வேறு எதுவும் கிடையாதுங்க. கர்நாடகாவில் நடக்கின்ற தேர்தலில் யார் வெற்றி பெற வேண்டும் என்றால், வெற்றி பெறும் இயக்கம் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் தருகிறோம் என்று சொல்லிவிட்டால் அவர்கள் தோல்வி அடைந்து விடுவார்கள். அதுதான் உண்மையும் கூட. அங்கே எந்த கட்சி அங்கு வந்தாலும் சரி, இங்கு நான் தலைமையை கிண்டத்தை சொல்லவில்லை, அங்கு நடந்ததை பற்றி சரித்திரத்தை நான் சென்று பார்க்கவில்லை. காரணம், சரித்திரத்தில் நடந்த பிழைகளை திருத்துகின்ற நேரம் என்று நான் நினைக்கின்றேன். சில பிழைகள் நடந்திருக்கலாம், இந்த கட்சி அப்படி பண்ணாங்க, அந்த கட்சியில் பண்ணனால்தான் இந்த பிரச்சனை வந்துருச்சு, அது தேவையில்லை. நமக்கு தேவை இது உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்க தீர்ப்பு, 177.25 TMC தண்ணீர் தமிழகத்துக்கு வர வேண்டும் என்று சிறப்பான ஒரு தீர்ப்பு. அது ட்ரிபியூனல் சொன்ன நடுவர்மன்றத்தில் சொன்னதைதான் அவர்கள் மீண்டும் சொல்லியிருக்கிறார்கள். அந்த ஸ்கீம் என்ற வார்த்தை, அதனால் அந்த ஸ்கீம் என்ற வார்த்தையை பணிய என்று ஆங்கிலத்தில் சொல்வோம். அந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்களா, அந்த ஸ்கீம் என்றால் என்ன, நடுவமன்ற தீர்ப்பில் சொல்லியதை தான் ஸ்கீம் என்று சொல்கிறார்கள். நடுவமன்ற தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்கிறார்கள்,
வேளாண்மை வரும் அமைக்க வேண்டும் என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள். தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள். ஆக அந்த ஸ்கீம் என்ற வார்த்தையை அவர்கள் நினைவுக்கு வருவது அந்த ஆறு வாரம் கெட்டு முடிந்த பிறகு வரும். அதனால் தெரியலையா, உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வந்தோட மத்திய அரசு கண்களுக்கு தெரியவில்லையா, சட்ட அமைச்சருக்கு தெரியவில்லையா, உலகம் சுற்றும் வாலிபரான மோடி அவர்களுக்கு தெரியவில்லையா? அவர் கண்ணுக்கு தெரியாது, ஏன்னா விமானத்தில் போயிட்டு இருந்தாலும் தெரியாது. ஏன்னா அவர் தெரியலையா தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன? அங்கு பல முறை விவசாயிகள் சென்று போராட்டம் நடத்திருக்கிறார்கள், அந்த போராட்டத்தை வந்து கூட பார்க்கல. ஆனா மத்திய பார்த்தா காரை விட்டு இறங்கி சவுதி அரேபியாவை எங்க போயிருந்தார், அண்மையில் பார்த்த ஒரு ஒரு காணொலி காட்சி, இறங்கி போறாரு மக்கள் கிட்ட, செக்யூரிட்டி பின்னாடி. ஏன் அங்க நடந்த விவசாயிகள் ஏன் நீங்க பாராளுமன்றத்தில் எதிர போய் பார்க்கிற என்னையா அந்த பிரச்சனை என்னால கொடுக்க முடியாதுயா, கர்நாடகா தேர்தல் நான் ஜெயிக்கிறியா அப்படி சொல்லுங்க, காணொலியா உங்களுக்கு சொல்லுங்க, அரசியல் பண்ண வேண்டியிருக்கு, ஏன் தொல்ல பண்றீங்க, நினைக்காதீர்கள். அந்த உணர்வில்லை நினைப்பவர்கள் நம்ம வேலையை பார்க்கறதுக்கு சில பேர் இருக்காங்க நினைச்சிட்டு இருக்கலாம். அதுக்கு அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், இயக்கின் தலைவர்கள் இருக்கிறார்கள். நம்ம வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தேவை என்பதை அவர்களிடம் கொடுத்து சொல்லும் போது அதை செய்து முடிக்கின்ற இடத்தில் அவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பார்த்துக் கொள்கிறார்கள் என்று இருக்கிறார்கள். ஆனால் எப்போ அவங்க கலப்பு வருகிறாங்க, அவங்களுக்கும் வலி என்று ஒன்று வரும். அந்த வலி எப்படி வரும் என்று சொன்னால், நாம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் போது அவர்களுக்கு இந்த பிரச்சனை நாளை உங்களுக்கு வரும். 2022 பெங்களூர்ல தண்ணியே இருக்காதுன்னு சொல்றாங்க, அது ஒரு அறிவிப்பா வந்தியில் வந்தது. தமிழகத்திலும் பிரச்சனை வரும். அப்ப 2022 தண்ணியே இல்லாத பெங்களூர் இருக்கும் போது நம்ம டீசாலினேஷன் பிளான்ட் வந்து சொல்றாங்க, ஒருத்தர் சொன்னார் டீசாலினேஷன் பிளான்ட் வந்து 100 மில்லி லிட்டர் தயாரிப்பதற்கு மீஞ்சிருந்த 500 கோடி ரூபாய் செலவாகிறது. ஆக 500 கோடி ரூபாய் செலவழித்து நாம் டீசாலினேஷன் பிளான்ட் பண்ண 200 இடத்துல போடணும். கிட்டத்தட்ட நான் ஒரு கணக்கு போட்டேன், பிஎஸ்சி கணிதம் படித்தனால் ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன். தமிழகத்தில் உள்ள தண்ணீர் பிரச்சனை நாம் தீர்த்து வைக்க வேண்டும் என்று சொன்னால் டீசாலினேஷன் பெட் சுத்திகரிப்பு ஆலையை கொண்டு உருவாக்கி தந்தால் மீஞ்சூரில் இருக்கிற மாதிரியும் நம்ம பண்ணோம்னா கிட்டத்தட்ட 150,000 கோடி கணக்கு போட்டு பார்த்தேன். ஆக 150,000 கோடி நான் செலவிட வேண்டும் என்று சொன்னால் தமிழக பட்ஜெட்ல இடம் கொடுக்கல. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஒரு முற்போக்கு சிந்தனையாக ஏன் தனியார் அழைக்க கூடாது? மீஞ்சூரில் கட்டியதும் தனியார் இருந்தாங்க, தனியாரை நாம் அழைத்து பேசி ஒரு 25 ஆண்டு காலத்திற்கு நீங்கள் தமிழகத்திற்கு நீங்கள் வந்து இந்த ஆலையை அமைத்துக் கொள்ளுங்கள், எங்களுக்கு தண்ணீரை குறைந்த விலை கொடுத்து விடுங்கள், நாங்கள் மக்களுக்காக கொடுக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை நாம் தீர்க்க வேண்டிய சூழ்நிலையும் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இதையும் மனசு வச்சுக்கணும். தண்ணி வரல ஒரு புறம் சொன்னாலும் இந்த மேடையில் நான் சொல்ல கடமைப்பட்டிருப்பது, இந்த நேரம் வந்து 5 மணிக்கு முடிக்கணும் சொன்னாரு காவல்துறை, சற்று மன்னிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு 5:30 ஆகும், எங்களுக்கும் பசிக்குது உங்களுக்கும் பசிக்குது, சில கருத்துக்களை பரிமாறக்குள்ள 1/2 மணி நேரம் கால அவகாசம் தந்து விட்டீர்கள் என்ற அடிப்படையில் என் பேச்சை தொடர்கிறேன். ஆக என்னை பொறுத்தவரை இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அனைவரும் ஒருமித்த குரலிலே பயணிக்கும் போதுதான் வெற்றி காண்போம் என்பது ஒரு புறம் இருக்க, தண்ணீரின் அவசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு வந்து கர்நாடக மாநிலத்தில் நமக்கு வந்து பதவி கிடையாது, நம்ம வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது இந்தியா இஸ் மை கண்ட்ரி, ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்று நம்ம அசம்பிளியில் சொல்லுவோம். அது உண்மை என்று சொன்னால் நான் இப்போ பச்சை குத்திருக்கேன், இந்தியாவுடைய கொடியை தான் இப்போ பச்சை குத்திருக்கேன், இந்தியனாக தான் இருக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் தமிழகம் இந்தியாவில் தான் இருக்கிறதா என்ற நிலைமை உருவாகி கொண்டிருக்கிறது. ஒதுக்கப்படுகின்றோம், எல்லா பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா ஒதுக்கப்படுகின்ற சூழல்
மக்கள் உங்கள் மீது வைத்திருக்க நம்பிக்கையை இழந்து விட்டார்கள். நீங்கள் எதை செய்தாலும் தவறாக செய்வீர்கள் என்ற அடிப்படையில் உங்களுடைய நம்பகத்தன்மை இழந்து விட்டீர்கள். நீங்க சொல்றதெல்லாம் மத்திய அரசு எதுவும் செய்யல. இங்க பேசும்போது சொன்னார்கள், பேசும்போது சொன்னார்கள் 15 லட்சம் வங்கி கணக்கில் போடுறாங்களா போட்டாங்களா என்று கேட்டார்கள். நான் அந்த கேள்வியெல்லாம் இப்ப கேட்க வரல. நிறைய கேள்வி இருக்கு, இன்னும் பாராளுமன்றத்தில் 2019 வரும் பல கேள்விகள் கேட்க வேண்டிய சூழல் வரும். அப்ப வச்சுக்கலாம், இது ஒருமித்த கருக்குறல் இல்லை. அனைத்து கட்சிகளும் வந்து சென்று அனைவரும் ஒருமித்த குரல் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை பிரதிபலிக்கின்ற ஒரு கூட்டத்துக்கு நாம் வந்திருக்கின்றோம். அதை வலியுறுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த போராட்டத்தோடு அது நிற்காது. சீக்கிரமா வெள்ளச்சட்டை மாற்றணும்னா அவங்க காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கணும். அமைக்கிறது பெரிய கஷ்டம் கிடையாது. இந்த கர்நாடக தேர்தல் முடிஞ்சாலும் வராது. ஆனால் இதற்கு ஒரே வழி போராட்டம் மட்டும்தான் என்று சொல்லி இப்ப மோடி அவர்கள் அழைத்திருக்கிறார்கள். இது மட்டும்தான் உன்னிப்பா பத்திரிகை சபையை கவனிக்க வேண்டும். மோடி அவர்கள் 2ஆம் தேதி மே 2ஆம் தேதி அன்று மகாத்மா காந்தி அவர்கள் 150வது பிறந்த நாளை எப்படி கொண்டாடலாம் என்று முதலமைச்சர்கள் எல்லாம் அழைத்திருக்கிறார்கள். மகாத்மா காந்தி உலகத்திற்கே மகாத்மா, அவருக்கு பிறந்தநாள் விழா எடுக்க வேண்டியதுதான் உண்மை. ஆனா கொஞ்ச நாள் மறந்துருந்தாங்க, பலபாயப்பட்டவர்களுக்கு தான் சிலைகளாக எடுப்பாங்க. அவரும் பெரிய தலைவர், ஐ மேன் ஆஃப் இந்தியா இல்லைன்னு சொல்லல. மகாத்மா காந்தி தேவைப்படுறாரு இப்போ அவங்களுக்கு, உடனே அவருக்கு வந்து பிறந்தநாள் எப்படி கொண்டாடலாம் முடிவு செஞ்சிருக்காங்க. அது அனைத்து முதலமைச்சர்களும் கூடுகின்ற கூட்டத்திலே ஒரு அன்பாமன் நமது மாநிலத்தின் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள், நீங்கள் எனக்கு கருப்பு சட்டை அணிந்து செல்லுங்கள். எதற்காக நீங்கள் கருப்பு சட்டை அணிந்து வந்திருக்கிறீர்கள் கேட்டால், நாங்கள் பலமுறை உங்களை கேட்டுவிட்டோம், அனைத்து கட்சி கூட்டத்திலும் நாங்கள் கேட்டுவிட்டோம், உங்களை அனைத்து கட்சி தலைவர்களும் சந்தித்து காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும், விவசாயத்தை காக்க வேண்டும், காவிரி நீர்களுக்கு வந்தாக வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். உங்களை சந்தித்து இதை சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார்கள். நீங்கள் சொல்லாமல் இருப்பதால் காந்தி மகாத்மா அவர்களுக்கு பிறந்தநாள் கொண்டாடுவதை பற்றி நீங்கள் கருத்து கேட்கும் வேளையிலும் கூட நான் கருப்பு சட்டை அணிந்திருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் நீங்கள் செவி சாய்க்காமல் இருக்கிறீர்கள் என்று முதலமைச்சர் அவர்களே நீங்கள் அவர்களிடம் சொல்லுங்கள். அவர்கள் ஒரு அழுத்தம் பாருங்கள். அந்த அழுத்தம் தரும்போதுதான் ஏற்கனவே சொன்னது போல அண்ணன் திருமா அவர்கள் சொன்னது போல அனைத்து கட்சி கூட்டத்தில் அவர்கள் சொன்னார்கள், பாராளுமன்ற உறுப்பினர் அனைவரும் அனைத்து கட்சியில் இருப்பவர் அனைவரும் நாம் ராஜினாமா செய்தால் சிறப்பாக இருக்கும் என்று. ஏதாச்சும் செய்யணும், இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிற போராடினா கிடைக்கும்னா அனைத்துக்கும் போராட்டம் தான். இப்ப வேற இன்னைக்கு நீதிமன்றத்தில் சொல்ல போறாங்க, நீ சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன், செய்தி உட்கார்ந்தனால தடிக்கல பத்திரிகை தெரியும். மெரினா கடற்கரையிலே போராட்டம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அன்பு சகோதரர்களே, தொடர் உண்ணாவிரதமாக மதியம் வரை உட்காருவோம், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் வர முன்னாடி இருப்போம், அங்கு செத்து மடியான்றால வரும். அந்த உணர்வு இருந்தால் மட்டுமே காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பாங்க, இல்லாட்டி அமைக்க மாட்டாங்க. அரசியல் காரணத்திற்காக யாரையும் நான் வந்து குற்றம் சொல்ல தேவையில்லை. நடந்தது நடந்ததாக இருக்கட்டும், இனி நடப்பவைகள் நல்லதாக இருக்கட்டும் என்ற அடிப்படையில் அந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் வரை தொடர் உண்ணாவிரதம் நடக்க வேண்டும். பொது சொத்துக்கு கலந்து விளைவிக்கின்ற சமத்துவ மக்கள் கட்சியில் இல்லை என்பதை பறைசாற்றும் வகையில் அந்த போராட்டம் நடக்க வேண்டும். செத்து முடிந்தாலும் பரவாயில்லை, என வருங்காலத்தில் நமது இளைய தலைவரை நமது வருங்கால சமுதாயம் திரும்பி பார்ப்பாங்க. நமக்காக போராடாம போயிட்டாங்க, காரி துப்புவாங்க, துப்புவாங்க என்ன பண்ண அப்ப என்ன பண்ணாங்க என்ன பண்ணாங்க காவிரி நீரை கொண்டு வரத்துக்கு வக்கில்ல அவர் சொல்ற நான் கேட்கிறதா கேட்பாங்க. அந்த நிலைமை வராமல் இருக்க வேண்டும் என்ற அன்பு சகோதர சகோதரிகளே, காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்து தீர வேண்டும். உச்ச நீதிமன்றம் என்ன மரியாதை? அப்ப சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியவர்கள் எல்லாம் அந்த சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தாமல் இருந்தால் அப்ப யாருமே நடிக்க மாட்டாங்களே. சிறப்பாக செயல்படுகின்ற காவல்துறை நீங்க நடிக்க மாட்டீங்க, யாரும் சட்டத்தை நாடிக்கு மதிக்கணும். உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை மத்திய அரசால் செயல்படுத்த முடியாது என்றால் நீங்க எதுக்கு மதிப்பீங்க? மக்கள் எதுக்கு மதிப்பாங்க? நீ முதல்ல செஞ்சு காட்டியா நான் செய்யறேன்னு சொல்ற நம்பிக்கை வந்துவிடும். அது அன்பு சோதரிகளே, காலை 9 மணி முதல் அது இங்கே வந்து 9 மணி
நீங்க வந்தது 7 மணியா இருக்கும், 8 மணியா இருக்கும். 8 மணியில் வந்து உங்கள் தலைவன் இங்கு பசியோடு அமர்ந்து விவசாயிகளின் வாழ்வு மலர வேண்டும் என்று அமர்ந்திருக்கிறானே என்று என்னுடன் அமர்ந்திருக்கிற அனைவருக்கும் உங்கள் பாவங்களை தொட்டு, ஒவ்வொருவரின் பாவத்தை தொட்டு நான் நன்றி சொன்னதாக எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த வருகை கொண்டிருக்கின்ற அன்பு பத்திரிகை சகோதரர்களுக்கும், தொலைக்காட்சி நண்பர்களுக்கும், புகைப்பட நிபுணர்களுக்கும், காவல்துறை சகோதரர்களுக்கும், இங்கு வந்து சென்றிருக்கின்ற கடிதம் மூலமாகவும் அலைபேசி மூலமாகவும் எனக்கு வாழ்த்து செய்தி தந்த அனைத்து தலைவர்களுக்கும், நல் உள்ளங்களுக்கும், பத்திரிகை சகோதரர்களுக்கும், இங்கு வந்திருக்க செல்போன் பிரியர்களுக்கும், என்னுடைய மூச்சான என் ரசிக பெருமக்களுக்கும், உங்கள் அனைவருக்கும், இந்த ஏற்பாடை செய்த ஜேவியர் உள்ளிட்ட எங்களுடைய துணை பொதுச்சாளர் அனைவருக்கும், தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும், மாநில மாவட்ட அனைத்து நிர்வாகிகளின் பெயரை சுனையா எடுத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா உங்க பேரை சொல்லுன்னு சொல்லி ஸ்ரீராமர் வனவாசம் சென்று வந்த பிறகு அனுமான் பக்கத்தில் இருந்தாரா, நான் பிடிக்கணும், ஹாசியா பிடிக்கலாம் தான். அவர் எல்லாரும் பேரையும் சொல்லி இவர் இப்படி உதவி பண்ணாரு, அவர் இந்த வேலையை எனக்கு பண்ணாரு அப்படியே அனுமார் வந்து அப்படியே ஆஞ்சநேயர் ஒரு டீசர் ஆயிடுச்சு. என்ன என் பேரை சொல்ல மாட்டேன் ராமர் பெருமான் அப்படி எப்படி துடிக்கிறேன், அடுத்து சொல்ல போறேன் சொல்ல. உடனே மனசு உடஞ்சிடுச்சு. உடனே ராமர், ராமர் அவர்களே, ராமபுரான் அவர்களே, உங்களுக்காக எப்படி நான் வந்து உழைச்சேன், உங்களுக்காக சீதா பாட்டியை சென்று பார்த்து வந்தேன், அல்லவா கண்டேன் சீதை என்று சொன்னேன், என்னை பற்றி ஒரு வார்த்தை சொல்லலையே, அவள் எங்கே வச்சிருக்கேன் கிழிச்சா இருப்ப. அங்கே பார்த்தா ராமபுராணம் சீதா பாட்டி உணர்ந்துட்டார்கள். ஆக உங்க பேரை சொல்லி நிறுத்தப்படாதீங்க, உங்க இதயத்தை திறந்தால் நியாயம் இருப்போம் என்று சொல்லி உங்கள் தேவையான உச்சரித்தாக நடித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த சிறப்பான நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கின்ற அந்த தோழர் ஐயா ஜி கே வாசன் வருக 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 என்று வரவேற்று விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.